உலகத்தின் உயிராக மின்சாரம் இன்றைக்கும் திகழ்கிறது. அனல் மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்களில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அவற்றால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகம். நீர் மின் நிலையங்கள் காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுவதில்லை என்றாலும், அவற்றை பயன்படுத்தி எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மின்சாரம் தயாரிக்க முடியாது. ஆனால் சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் தயாரிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மிகவும் குறைவு. இன்றைக்கு சில பெரிய வணிக நிறுவனங்கள் வீடுகளில் சூரிய தகடுகள் பொருத்தப்பட்டு அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக விவசாய பணிகளுக்கும் சூரிய மின்சாரத்தை பயன்படுத்த விவசாயிகள் தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு தேவையான மின்சாரத்தை சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டு, தஞ்சை பழைய மாரியம்மன் கோவில் சாலையில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அருகே சுமார் 12 ஏக்கரில் 17.5 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதனால் மாநகராட்சிக்கு மாதம் 18 லட்சம் வரை செலவு குறைகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், என் பேர் ஜாவேத் ஃப்ரம் சன்டாஸ்டிக் இன்ஜினியரிங். இது தஞ்சாவூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி கண்ட்ரோல் இந்த ப்ராஜெக்ட் வருது. இது பார்த்திங்கன்னா 3 மெகாவாட் சோலார் பவர் பிளான். இதிலிருந்து உங்களுக்கு டெய்லி 12,500 யூனிட்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அப்படி பார்த்திங்கன்னா இயர்லி 46 லேக்ஸ் யூனிட்ஸ் அப்ராக்சிமேட்லி. இது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மூலிமா எடுத்து டைரெக்டாக டு டிஎன்இபிக்கு கரந்தைங்கிற சப்ஸ்டேஷன் மூலிமா கனெக்ட் பண்ணிடுறோம். அங்கேருந்து அது பகிர்ந்து தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு கீழ் வர 2 தண்ணியேற்ற நிலையங்களுக்கு பகிரப்படுகிறது. இதிலிருந்து அரவுண்ட் ஒரு 18 லேக்ஸ் மந்த்லி சேவிங்ஸ் செய்யப்படுது. காஸ்ட் சேவிங் தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு செய்யப்படுகிறது. மார்னிங் எப்போ இருந்து சூரிய இது ஸ்டார்ட் ஆகுதோ ஈவினிங் அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஜென்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். சார், இது வந்து இந்த கரண்ட் எடுத்து டிஎன்இபிக்கு நம்ம டைரெக்டாக இதை கொடுக்க போகிறோம். அது மூலிமா நம்ம கட்டிகிட்டு இருந்த கரண்ட் மூலிமா பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எவ்வளோ ஜென்ரேஷன் கொடுக்குறோமோ அதை வந்து சேவிங் பண்ணுறது. அதோட ப்ராசஸ் தான் இது ஆன்கிரிட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க.